வருகிற ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி உங்களுடைய இந்த செவலை காளை வெற்றிவேலன் காளை கொண்டு போய் நீங்கள் அழகு காட்சிக்காக வேளாண் திருவிழாவில் சக்தி பொறியியல் காலேஜில் வந்து நீங்கள் காட்சிப்படுத்துகிறதா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே இது அந்த காலேஜில் போயிருக்கு, ப்ரைஸ் அடிச்சிருக்கதாகவும் அம்மா சொன்னாங்க. அந்த காலை பற்றின விளக்கம் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் செவலக்காலைங்க காங்கேயம்னுங்க, காங்கேயத்தில் செவலக்காலைங்க. சரிங்க, இது பல் சேர்ந்த கேட்டகிரிங்க. சரி, கடமுழப்புங்க. சரிங்க, இதோடைய அப்பாவை தான் நம்மகிட்ட தான் இருந்ததுங்க. சரிங்க, இதோடைய 3 ஜென்ரேஷன் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க, இதோட தாத்தா வந்து சிங்கார வேலனுங்க. சரிங்க, அதுக்கு பிறகு இதோட அப்பா வந்து வெற்றி வேலனுங்க. சரிங்க, இது வந்து அப்பா வந்து இறந்துருச்சுங்க, அதனால் வந்து அதே பேரை வந்து இதுக்கு இந்த நம்ம செவலக்காலைக்கு வந்து வெற்றிவேலன் பேர் வச்சிருக்கிறோம். சரிங்க, சக்தி பொறியியல் காலேஜுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. ஆமாங்க, இது எப்படி என்ன காரணத்தினால இதை எப்படி அவங்க அந்த அங்கலட்சணத்தினுடைய அழகை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க? அங்கலட்சணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடல் கூறுகள் வச்சு தான் சொல்லுவாங்க. அது என்னென்ன பார்ப்பாங்கன்னா காது வந்து சிறுங்காதாக இருக்கணுங்க, கண்ணாமூல் நல்லா வெளியில் கண்ணாமூல் நல்லா தெரிக்கிற மாதிரி கோழி குண்டாட கண்ணாமூல் இருக்கணுங்க. சரிங்க, முகத்தில் சின்ன முகமாக இருக்கணும். சரி, சுழியில் அனைத்துமே சுத்தமாக இருக்கணுங்க. சரிங்க, திமிழ் சாயக்கூடாது, நல்லா குழவைக்கலாட்டு இருக்கணுங்க. சரிங்க, வால் நல்லா அரண வாலாட்டு இருக்கணுங்க. சரிங்க, கொம்பு வந்து நல்லா விளாட கொம்பாக இருக்கணுங்க. நெத்தி வந்து நல்லா மருந்து மலையாட்டு நல்லா நெத்தி பட்டி விளாசம்பாங்க. சரிங்க, வந்து ஒரு துளி கூட வந்து மேடு பள்ளம் இல்லாமல் சரிசமமாக இருக்கணுங்க. சரிங்க, கழுதெல்லாம் ரெட்டை கழுதாக இருக்கணுங்க. சரி, தாடை அருந்தாடையாக இருக்கணுங்க. சரிங்க, நல்லா நெடியும் இருக்கணும், புறமாடு அகலம் இருக்கணுங்க, விடிவால் வெளில வரக்கூடாது. சரிங்க, பல் 8 பல் தெளிவாக இருக்கணுங்க. சரிங்க, புறகடவு இருக்கக்கூடாதுங்க, காலில் விலங்கு சொல்லி இருக்கக்கூடாது. சரிங்க, இது மாதிரி எல்லாமே அனைத்தும் பார்க்கணுங்க. அவங்க எல்லாமே இதை பார்க்குறாங்களா? நீங்கள் எல்லாமே பார்த்து வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓ சரிங்க, அதெல்லாம் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே அங்கலட்சணம் பக்காவாக இருக்குங்களா? இப்படி அங்கலட்சணம் இருக்கிற காலையை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் பரிசளிக்க முடியுமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாங்க, இது மாதிரி இதுக்கு அப்போ நான் சொன்ன அங்கலட்சணம் எல்லாமே இருக்கக்கூடிய காலையில் இருந்தால் தான் வந்து பரிசு கொடுப்பாங்க. சரிங்க, இதில் வந்து மாறுதலாக இருந்தால் பரிசு கிடையாதுங்க. சரி, இதுலேயும் வந்து இந்த மாட்டு இன்னொரு மாட்டு கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. சரி சரி, இதை விட அதில் அது பெஸ்ட்டாக இருந்தால் அந்த காலைக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி கம்பேரிசன் பண்ணி தான் கொடுப்பாங்க. சரிங்க, இது மாதிரி அங்கலட்சணம் உள்ள காலைகள் வந்து நிறையா வந்து அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க. அதனால வந்து அழியக்கூட அப்படிங்கிறக்காக இனவர்த்திக்காக அதை வச்சிருக்கிறோங்க. சரிங்க, இது மாதிரி காலைகள் இருந்தால் அங்கலட்சணம் தான் இருக்கக்கூடிய காலைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குங்க. இந்த சக்தி காலேஜில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயுமே வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக வந்து இந்த காலைகள் கண்காட்சி வந்து அழகு போட்டி கண்காட்சியில் நடத்திட்டு இருக்காங்க. வேளாண் திருவிழா முன்னிட்டு விவசாய பொருட்கள் கண்காட்சி எல்லாமே நடத்துறாங்க. நீங்க வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து காங்கேயம் மாட்டோடைய முக்கியத்துவம் தெரியுங்க. காங்கேயம் மாடு வந்து எப்படி இருக்குது, இந்த உடல் கூறுகளில் காங்கேயம் மாடு இருக்கணும் அப்படிங்க நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா அனுமதி இலவசம்ங்க. அதனால வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இது மாதிரி எல்லா பக்கம் நடக்கிறது இல்லைங்க, ஒரு சில இடத்துல தான் நடக்குது. அதில் வந்து சக்தி காலேஜ் வந்து உண்மையிலேயே எடுத்து வந்து பாரம்பரியத்தை காப்பதாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க, எல்லாரும் அனைவரும் வாங்க, வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கங்க. பண்ணி இது வந்து எப்படி வந்து காங்கேயம் மாடுகளுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதோட தன்மைகள் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு புது வகையான ஒரு அனுபவமாக இருக்குங்க. வருகிற ஜனவரி மாதம் 2024 6ஆம் தேதி 7ஆம் தேதியில் இது நடக்குதுங்க. ஆமாங்க, அந்த டைமில் நீங்கள் எப்போ காலை பிடிச்சிட்டு போவீங்க? காலையில் ஒரு 6 மணிக்கு இங்கே கிளம்பிடுவோங்க. இதுங்க பழைய கோட்டை வர்க்க காலைன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோட்டையிலேருந்து போனதுங்க. சரி, சின்ன கண்ணிலேயே போனதுங்க. இது வந்து திருச்சி கொடுத்துட்ருந்தாங்க. சரிங்க, இப்போ வந்து பல் சேர்ந்துருச்சுங்க. நம்ம வந்து இனவர்த்திக்காக நம்ம கொண்டு வந்துருக்கிறோமுங்க. சரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வர்க்க காலைங்க. சரிங்க, இது வந்து நெத்தி வெள்ளை காலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க, நெத்தி வெள்ளை இருக்கக்கூடிய இந்த காலைக்கு வந்து பொட்டை மாடுகளை வந்து பொட்டை கண்ணுகள் நல்ல கண்ணுகளாக பிறக்குதுங்க. ஓ சரி சரி, இது வந்து இதோடைய தாத்தாவில் இருந்துங்க. இதோட அப்பா நான் தான் வாங்கினுங்க. பழைய ஓட்ட ஆரம்பம் நான் தான் வாங்கியிருந்தேனுங்க. சரிங்க, இதனோட நான் வாங்கின அந்த காலைக்கு பிறந்ததானுங்க இந்த காலை. சரி சரி, காலை நல்ல காலையும் இப்போ வந்து கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. இன்னொரு 6 மாதம் கழிச்சு முழு வீடியோ போடலாம். சரிங்க, இது வந்து இனவர்த்திக்கு பயன்பாடுக்காக வச்சிருக்கிறோம். சரிங்க, நீங்கள் தூரத்துலேருந்து கொண்டு வரவங்களுக்கு 700 ரூபா வந்து ஸ்டட் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. சரிங்க சரிங்க, இது வந்து பழைய வர்க்க காலை. இந்த இனம் வந்து இந்த வர்க்கம் அழியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ரொம்ப பாய்ச்சலான காலைங்க கொண்டு வந்து கொஞ்சம் வந்து பராமரிப்பு பண்ணி நம்ம இனவர்த்திக்காக வச்சிருக்கிறோமுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பயன்படுத்தி இந்த இனம் வந்து இந்த வர்க்கம் அழியாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய ரொம்ப நாள் பிரியுங்க. அதனால வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸ்டட் சார்ஜ் வந்து மற்ற காலைகளுக்கு 1000 ரூபா வாங்குறவங்க இந்த காலைக்கு வந்து 700 தான் வாங்குறோம். அதனால் வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என்னோட இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூருங்க. என்னோட பேர் கார் வேந்தனுங்க. சரிங்க, வேந்தன் காங்கேயம் கேட்டல் ஃபார்ம் முத்தூருங்க. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9865 4ங்க 8931 7ங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி.